தடுப்பூசி கையிருப்பு தகவல்களை மாநில அரசுகள் பொது தளத்தில் வெளியிடக்கூடாது என்று ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு சுகாதாரத்துறை அமைச்சகம் அண்மையில் எழுதியுள்ள கடிதத்தில் மாநில அரசுகள் அனைத்து தடுப்பூசிகளின் கையிருப்பு மற்றும் அவற்றின் விநியோகம் குறித்த தகவல்களை ஒன்றிய அரசிடம் மட்டுமே தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் உதவியுடன் இந்தியாவில் இவின் எனப்படும் மின்னணு தடுப்பூசி நுண்ணறிவு வலையமைப்பு செயல்பாட்டில் இருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வலைதள அமைப்பில் மாநிலம் முதல் மாவட்டம் வரையில் அனைத்து மட்டத்திலும் உள்ள தடுப்பூசி கையிருப்பு அவை சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் தட்பவெப்பநிலை போன்ற தரவுகள் இடம்பெற்றுள்ளது ஒன்றிய அரசுக்கு சொந்தமான இணையதள பக்கத்தில் பதிவிடப்படும் கொரோனா தடுப்பூசி கையிருப்பு விநியோக தரவுகளை மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் ஒப்புதல் இன்றி வேறு எந்த அமைப்பிடனோ ஊடகத்திடமோ இணையதளத்திலோ பொது வெளியிலோ வெளியிடக்கூடாது என்று சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது நாடு முழுவதும் தற்போது கொரோனா தடுப்பூசி பற்றாக்குறை நிலவி வருகிறது இதனால் ஒன்றிய அரசுக்கு பொதுமக்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் தடுப்பூசி விவரங்களை வெளியிடக்கூடாது என மாநில அரசுகளுக்கு ஒன்றிய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது